ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்கள் நிறைய இருக்கும். பாவம், அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டதாக ஏதோ ஒரு காரணத்தால் வந்திருப்பாங்க. அது அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு பைத்தியமும் அது அது செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒன்று செஞ்சு அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒருத்தர் தலையை சுற்றிக்கிட்டு தான் அதே போல் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒருத்தர் ஒரு கத்தி எடுத்து இப்படி இப்படி தடவினா இப்படி தடவிக்கிட்டே இருப்பான். ஒருத்தர் வந்து புள்ள போய் பிடிங்கிட்டு இருந்தால் அப்படியே பிடிங்கிட்டே இருப்பான். இது அவங்களுடைய மனோநிலை எப்போ என்ன பாதிப்பில் வந்தாங்களோ அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது பைத்தியங்கள்லாம். ஆனால் அங்கே மருத்துவம் பார்க்குற மருத்துவர்கள் அப்படி இருக்க முடியாது இல்லையா, அவங்க ஒழுங்காக தான் இருப்பாங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டர், இந்த டாக்டர் அந்த பக்கமாக அப்படி போகிறாரு. ஒரு பைத்தியம் கையை ரெண்டையும் இப்படி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி, ஆண்டவா எனக்கு ஒரு 100 ரூபா தர மாட்டியா, ஆண்டவா எனக்கு ஒரு 100 ரூபா தர மாட்டியான்னு கையை வச்சுருந்தான். டாக்டர் அந்த பக்கமாக போனார். ஐயோ பாவம்னு சொல்லி, இவன் பைத்தியம்னு தெரியும் இருந்தாலும் அவருக்கு ஒரு இவனுக்கு ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு சாந்தியை கொடுப்போமேன்னு டாக்டர் என்ன பண்ணார், அவர் பாக்கெட்லேருந்து 100 ரூபா தாள் எடுத்து அவன் கையில் போட்டார். அவன் பணத்தை பார்த்தான், டாக்டரை பார்த்தான். சரி, அந்த காட்சி முடிஞ்சுதா, மறுநாள் இதே போல் ஆண்டவா எனக்கு 100 ரூபா தர மாட்டியா அப்படின்னு அந்த பைத்தியம் உட்காந்து கடவுளை பார்த்துக்கிட்டு இருந்தான். இவர் பார்த்தார், அடா இவனான்னு சொல்லி பாக்கெட்டில் கையை விட்டார். அன்றைக்கி பார்த்து 50 ரூபா தான் இருந்தது. சரி, அந்த 50 ரூபாய் அவன் கையில் போட்டு டாக்டர் இப்படி போகிறார். இந்த பைத்தியம் அந்த 50 ரூபாயை பார்த்துட்டு சொல்கிறான், ஆண்டவா இனிமேல் 100 ரூபா கேட்டால் நீயே வந்து நேராக கொடு, டாக்டர்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லாத, அந்தாலும் 50 ரூபா எடுத்துகிட்டு எனக்கு 50 ரூபா கொடுக்குறான் அப்படின்னு நான் பைத்தியம். டாக்டருக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க சார். இது வந்து நம்ம யதார்த்தமாக இன்றைக்கி இருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்குறோம். ஆனால் மனிதன் பாருங்கள் சார், நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கானே சார். என்ன சார் காரணம்? இப்போது புத்தகம் அமைதியாக தான் இருக்குது, படித்தவன் தானே ஆடுறான். பாட்டில் அமைதியாக தான் இருக்குது, குடித்தவன் தானே ஆடுறான். பணம் அமைதியாக தான் இருக்கும், வச்சிருக்கவன் தான் ஆடுவான். பணம் அமைதியாக தான் இருக்கும், தூக்கிட்டு போகிறவன் தான் ஆடுவான். நீங்கள் பாருங்கள், எல்லாமே அமைதியாக மனிதன் படைக்கப்பட்ட நிலையில் மனிதன் அமைதியாக இருக்கிறது இல்லை. ஒருத்தன் ஒரு கோணத்தில் இருக்கான், ஒருத்தன் ஒரு கோணத்தில் இருக்கிறான். சரி, இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து வம்பளை மாட்டினார். ஒருத்தர் அவருக்கு பேத்தி பிறந்திருக்குன்னு சொன்னார். காங்கேயன் சார், நீங்கள் தமிழ் நல்ல இந்த ஏரியாவில் நீங்கள் தான் கொஞ்சம் தமிழ் படித்தவர், உலகமெல்லாம் போய் பேசுகிறீங்க, என் பேத்திக்கு ஒரு பேர் வைங்கன்னார். ஐயோ நான் பேரெலாம் வைக்கிறது இல்லை, நான் நிறுத்திட்டேங்க, இப்போ யாரும் பேரெலாம் வைக்கிறது இல்லைன்னு. இல்லை, என் பேத்திக்கு நீங்கள் தான் பேர் வச்சாகணுன்னார். சரி, சந்தோஷம். இப்போத்திக்கு ட்ரெண்டு என்னான்னு பார்த்தேன். சரி, நிக்கவை அப்படின்னேன். என்னது நிக்கவையா அப்படின்னாரு. உன் பேத்திக்கு பேர் நிக்கவை. என்ன சார் நிக்கவைன்னு பேர் வைக்கிறீங்க? ஓ, பொன்னியின் செல்வன் குந்தவைன்னு ஒரு பேர் வச்சுருக்குல்ல, அவளை குந்த வச்சா அவன் பேத்தி நிற்கவை, இப்போ என்ன பெரிய பேர் அப்படின்னு. அதோட என் பக்கமே திரும்பல, ஓடனோர் தான் குழந்தைய தூக்கிட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாளும் எல்லாத்தையும் பார்த்தா முடியுமா சார்? இப்போ ஒரு திருடன், ஒரு நண்பர் போய்கிட்டு இருந்தார். ஒரு திருடன் அவரோட பர்ஸை அடிச்சிட்டான். பர்ஸை அடிச்சுட்டு வேகமாக ஓடுறான். இவரும் பின்னாலே ஓடுறாரு, என் பர்ஸை திருட்டான், திருடன்னு ஓடுறாரு. பிடிங்க பிடிங்கன்றார். இவரோட நண்பர் ஒருத்தர் வந்தார், என்னடா என் பர்ஸை தூக்கிட்டு ஓடுறான் திருடன், பிடிங்கன்னார். அப்படியான்னு சொல்லிட்டு திருடம் ஓடுறான், இந்த பக்கம் ஓடுறான், இவர் இந்த பக்கம் ஓடுறார். அப்போ இவர் கூட்டு கேட்டார், யோ திருடன் இந்த பக்கம் திருடிட்டு ஓடுறான், நீ நான் எந்த பக்கம் ஓடுறனார், வாரு என் பின்னாடியே வா அப்படின்னார். கடற்கரணும் ஓடி பார்த்து அந்த ஆள் போய் சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டார். ஏங்க திருடனை பிடிக்காமல் சுடுகாட்டில் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா, எவனாக இருந்தாலும் கடைசியில் இங்கே வந்தானே ஆகணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அவர் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் இருக்கிறான்னு பாருங்கள் நம்மளை சுற்றி. சார், வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், ஒரு கேள்வி, காலாண்டு பரீட்சையில் வந்த கேள்வி, இதுக்கு வாத்தியார் என்ன பண்ணுவார் நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்படி வருது கேள்வி, சிமெண்ட்டை எந்தெந்த மூலப்பொருள்கள் கொண்டு தயாரிக்கலாம் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பையன் எழுதியிருக்கான் பாருங்கள், இதுக்கு தப்புன்னு சொல்கிறதா சரின்னு சொல்கிறதா. வாத்தியார் குழம்பி போய், சிமெண்ட்டை எந்தெந்த மூலப்பொருள்கள் கொண்டு தயாரிக்க முடியுமோ அந்தந்த மூலப்பொருள்களை கொண்டு தயாரிக்கலாம், இது சரியாகவும் இருக்குது தப்பாகவும் இருக்குது. இந்த மாதிரி எழுதுகிறோன்னா நிறைய பேர் உண்டு சார். அதனால் இன்றைய வாழ்க்கை, இன்றைக்கி இருக்கிற சூழல் மட்டும் இல்லை, என்றைக்குமே சரி சார், ஒரு ஒரு கலங்களாகவே இருக்கும் நம்ம சுற்றி. அதை சரி பண்ணிக்கிறது எப்படி? ஒருநிலைப்படுத்தல் அப்படின்வாங்க வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவார்ல, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தமும் உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது, ஒற்றுமை வேறு ஒருமை வேறு. ஒன்று தெரிஞ்சுங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட, இரண்டுக்கு மேற்பட்ட, ஐந்துக்கு மேற்பட்டவர்களாக ஒன்றா கூடினாங்கன்னா அதுக்கு பேர் ஒற்றுமை. ஒரே ஆள் தன்னைத்தானே தன் தவறான சிந்தனைகளை விளக்கி தன்னைத்தானே உணர்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் ஒருமைன்னு பேர். அப்போ உணர்ந்து தன்னை யார் என்பதை உணர்ந்து, தன் நிலை என்பதை சரியாக உணர்ந்து, அமைதியாக ஒரு தியான நிலைக்கு போகிற மாதிரி ஒருமை
அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒருமையுடன் நினது திருமலர் அப்படின்னு நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். என்ன மாதிரியே உன்னையும் இறைவா ஒருமையோடு உன் திருவடி நினைக்கிறான் பாருங்கள், அந்த ஆட்களுடைய சவகாசம் எனக்கு வேணும், அந்த நல்லவர்கள் கூட தான் நான் சேரணும் அப்படின்னு வள்ளலார் சுவாமிகள் சொல்கிறார் இல்லையா. இது போல் நிறைய செய்திகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்குவோம்.